அரை மணி நேரம் ஆண்டவருடன் இந்த பகுதியில் வேத பகுதியில் நாம் நிறைய வேத வசனங்களை தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பல நாட்களாக இப்படி தியானிப்பதற்கு கத்தனை நம்ம கிருபை தந்திருக்கிறாரு இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் வாங்க நம்ம கத்தனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டை எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் இருந்தால் எனக்கு ஐயோ இந்த சுவிசேஷம் அப்படிங்கிறது பிரசங்கம் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் ஊழியம் அல்ல நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் சுவிசேஷ ஊழியம்னு ஒன்று இருக்குது ஐந்து வகையான ஊழியத்தில் சுவிசேஷ ஊழியம்னு ஒன்று இருக்குது ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் டீஃபால்ட்டாக ஒரு கடமை இருக்கிறது அது என்னன்னு கேட்டால் சுவிசேஷம் சொல்லுதல் இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லுதல் என்பது ஒரு போதனையாக கொடுக்கப்படுகிறதும் இல்லை சுவிசேஷம் சொல்வது என்பது நமக்கு அது ஒரு விஷயமாகவும் படவில்லை இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் சுவிசேஷம் சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க அது எப்படி சொல்லணுங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் இந்த சுவிசேஷம் என்பது என்ன முதல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளம் தான் சுவிசேஷம் கொஞ்சம் புரியும்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டது உண்மை என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னா உடனடியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து யாருக்கிட்டையாவது சொல்ல சொல்லணும் அதுதான் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய தன்மை உலக பிரகாரமாக கூட நான் சொல்கிறேன் நீங்கள் உலக பிரகாரமாக ஒரு கடைக்கு போகிறீங்க அல்லது ஒரு இடத்துக்கு போகிறீங்க அதை பார்க்குறீங்க பிடிச்சிருக்கு இல்லை ஒரு கடைக்கு போகிறீங்க சாப்பிட்றீங்க பிடிச்சிருக்கு உங்களை அறியாமலேயே அதை யாருக்கிட்டையாவது உடனே சொல்லுவீங்க இல்லை யாராவது பார்த்தா வாலண்டியராக அவங்க கேட்காம கூட அதை சொல்லுவீங்க இதுக்கு பேர் மவுத் மார்க்கெட்டிங் அப்படி இல்லைனா ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கூட மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கேட்டிங்கன்னா த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மவுத் மார்க்கெட்டிங் தான் ஒருத்தருக்காக ஒருத்தர் சொல்கிறது அதாவது எந்தவித பிரதிபலனின் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இது அப்படியே பரவிக்கிட்டே போகும் பரவிக்கிட்டே போகும் இதுதான் கா ஸ்பெல் கோ அண்ட் ஸ்பெல் அப்படின்னு அர்த்தம் அது அங்கேருந்து வந்த வார்த்தை தான் போய் சொல்லு அப்படின்னு இந்த நம்முடைய ஆத்மாவுக்குள்ளே அப்படி ஒரு சுபாவத்தை ஆண்டவர் வச்சுருக்கிறார் இந்த ஆத்மா எதை சந்தோஷப்பட்டாலும் உடனே யாருக்கிட்டேயாவது பகிர்ந்து கொள்ளும் ஆத்மா சந்தோஷம் இந்த ஆத்மாவுடைய உண்மையான சந்தோஷந்தான் ரட்சிப்பு ஆண்டவர் உங்கள் பாவத்தை மன்னிக்கிறது அந்த பாவத்தை மன்னித்த உடனே உங்களுக்குள்ளே அப்படி ஒரு சுபாவம் வரும் வந்ததுன்னா நீங்கள் சரியாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்கள் இப்போ போய் அந்திரேயா ஆண்டோரை பார்த்த உடனே நேராக போய் சொல்கிறான் நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொல்கிறான் யாரும் அவனை சொல்ல சொல்லலை அவனே போய் சொல்கிறான் இதுதான் காஸ்பல் உடனடியாக யாருக்கிட்டையாவது சொல்ல தோணும் இன்றைக்கி அப்படி தோண மாட்டேங்குது நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது நான் ஆண்டவரை ஏற்று ஏற்றுக்கொள்ளும் போது எனக்கு ஒரு பதினெட்டு வயது இருக்கும் அந்த பதினெட்டாவது வயதில் ஏற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு யாரும் தனிப்பட்ட முறையில் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்கன்னு எங்களுக்கு சொன்னதே கிடையாது அது எங்களுக்குள்ளேயே உடனே நம்ம இந்த பற்றி ஏன்னா அது டீஃபால்ட்டாக உள்ளே உருவாகும் அந்த சந்தோஷம் அது உருவான தான் நீங்கள் உண்மையிலேயே சரியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்றதுக்கான ஒரு அடையாளம் அது உருவான உடனே நீங்கள் உங்களை அறியாமலேயே போய் யாருக்கிட்டையாவது சொல்லுவீங்க சொல்லி இந்த இயேசுவை பற்றி அவர் எப்படி உங்களை ரட்சித்தார் எப்படி உங்கள் பாவத்தை மன்னிச்சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொன்னால் நீங்கள் சரியாக ஆண்டோருக்குள்ளே வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் இதை சொல்வது என்பது அவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னு சொன்னால் நான் நம்புகிறேன் அவர்களுக்கு அந்த தேவன் மேலே இன்னும் சரியான ரட்சிப்பினுடைய பிடிப்பு வரலை ரட்சிப்பினுடைய அன்பு இன்னும் வரலை அன்பு நெருக்கி ஏவும் அதான் பவுல் சொல்கிறார் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமைன்னு இருக்குது டியூட்டி இது வந்து யாரும் சொல்லி கொடுக்குற ஒரு அல்ல டியூட்டி நீங்கள் சொல்லணும் சொல்லியே ஆகணும் அதுதான் கத்தர் சொல்லியிருக்கிறார் இப்போ பாருங்கள் பேதர்வின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு பேதுவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நம்ம நோவா வந்து பேழை கட்டினார் பேழை கட்டினார் இவ்வளோதான் நம்ம சொல்கிறோம் வசனம் சொல்லுது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோகா இந்த நோவா எனக்கு தெரிஞ்சு ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே பேழை கட்டியிருக்கிறார் ஏன்னு சொன்னால் ஐந்தாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் அவருக்கு ஐநூறு வயதாகும் போது தான் இதெல்லாம் நடந்திருக்குது அந்த ஆறாம் அதிகாரத்தில் கத்தர் அவர்கிட்ட பேசுகிறார் பேசி கிட்டத்தட்ட ஜலப்பிரளயம் வரும்போது ஏழாம் அதிகாரத்தில் அவருக்கு அறநூறாம் வயதாகும் வருஷம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே வருது இந்த நூறு வருஷமும் அவர் பேழையை கட்டியிருக்கிறார் இந்த பேழையை அவர் கட்டும்போது கண்டிப்பாக யாராவது வந்து அவரை கேட்டிருப்பாங்க எதுக்குயா இவ்வளோ பெரிய போட் யோசித்து பாருங்க இவ்வளோ பெரிய பேலையை கட்டணும்னா அதுக்கு மரம் வாங்கணும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லாத்தையும் போய் அன்னைக்குள்ளனுடைய சிஸ்டம் என்ன நமக்கு தெரியாது மரம் வெட்டுறதுக்கு எவ்வளோ டாக்ஸ் கட்டணும் டியூட்டி கட்டணும் எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு வேலை எதுவுமே இல்லை சும்மாவே கட்டின இருக்கட்டும் அதுக்கு தேவையான ஆணி வாங்கணும் அடிக்கணும் இல்லைனா அதுக்கு தேவையான கீழ் பூசணும் எல்லாமே இருக்குது அதுவும் ஆண்டோ ஸ்பெசிஃபிகேஷன் மரம்லாம் சொல்கிறார் இவ்வளோத்துக்கும் அவர் செலவு பண்ணணும் அப்நார்மல் சைஸ் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் முந்நூறு முழ நீரம் நானூற்றம்பது அடி நம்ம இரு அவ்வளோ பெரிய பேலை கட்டும் போது கண்டிப்பாக எல்லோரும் கேட்டிருப்பாங்க என்ன நோவா இது எதுக்கு இவ்வளோ பெருசு நீ கட்டுற அங்கே தான் அவன் பிரசங்கம் ஆரம்பிக்குது நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவன் சொல்லியிருப்பான் இந்த உலகம் அழிய போது தண்ணி வரப்போகுது கர்த்தர் இந்த பூமியை நியாயத்திருக்க போகிறார் நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு அவன் சூசியேஷன் சொல்லி இருக்கணும் அதனால தான் வசனம் சொல்லுது ரெண்டு பேர் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லு நீதியா என்ன பதினாறாம் அதிகாரம் யோவான் லாண்டவர் சொல்கிறார் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அந்த நீதி என்பதற்காக உலகத்துக்கு அவர் சொல்லப்படுகிறதான காரியத்தை அவர் சொல்கிறார் ஸோ அப்போ இன்றைக்கி இந்த நீதி என்பது அன்றைக்கி பிரசங்கம் பண்ணப்பட்டிருக்கிறது ஜனங்களுக்கு நூறு வருஷத்துக்கு மேலே நோவா சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் இப்போ நோவாவுக்கு எந்த சர்ச்சை இதை சொல்லிக் கொடுத்துச்சு நோவாவுக்கு எந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு இல்லை எந்த பைபிளில் அவருக்கு எழுதியிருந்துச்சு சுவிசேஷம் அறிவித்தல் உண்மேல் விழுந்த கடமைன்னு எங்கே எழுதிருந்துச்சு எங்கேயுமே எழுதலை டீஃபால்ட்டாக அவருக்குள்ளே உருவாகுது நான் ஒரு காரியம் செய்கிறேன் இந்த காரியம் அவர்களுக்கு நன்மையாக முடியணும் அவர்களும் என் கூட பேழைக்கு உள்ளே வரணும் எல்லாரும் பாதுகாக்கப்படணும் கர்த்தர் சொல்லும்போது நீயும் உன் குடும்பம் உள்ளே பிரவேசிங்க பூமியில் உள்ள சந்ததிகள்லாம் உள்ளே கொண்டு வாங்க அந்த ஜீவராசியில் உள்ளே கொண்டு வாங்கன்னு தான் சொன்னார் நோவா குடும்பத்தை ரசிக்கும்படி தான் பேழையை உண்டு பண்ணினார் எப்பிரிவா பதினொன்னு அப்படி தான் சொல்லுது ஆனால் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்தை தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் என் குடும்பத்துக்காக தான் பேழையை கட்டுறேன் ஆனாலும் அது மட்டுமல்ல ஒரு பெரிய குரூப்பே வாங்க எல்லாரும் வாங்க அழிய போது அந்த இருதயம் உங்களுக்கு வரணும் இன்னைக்கு ஜனங்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு இன்னைக்கு என்ன பாரம் இருக்கு நான் இன்னும் சாகல கர்த்தருடைய கிருபையில் பிழைச்சிருக்கிற அந்த எண்ணம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு கர்த்தருடைய கிருபையில் தான் நாங்கள் பிழைச்சிருக்கிறோம் உண்மை ஒருத்தன் செத்துட்டானே அவனுக்கு யார் பரிதவிக்கிறது அவனுக்காக யார் அழுவுறது அவன் ஆண்டவருக்குள்ள செத்தானா ஆண்டவருக்கு வெளியே செத்தானா ஒரு பெரிய சுவிசேஷகருடைய சாட்சியை நான் கேட்டேன் அதுதான் நீதிமான்களுக்கான குணாதிசயத்துக்கான நல்ல சுபாவம் அவர் இரவில் கார் எடுக்கிறார் எடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் அவர் எடுக்கிறார் அவரோடு ஒரு டிரைவர் வருகிறார் ஒரு இடத்துல ஆக்சிடெண்ட் நடக்குது ஆக்சிடெண்ட்டில் உயிர் போகிற இடத்துக்கு அந்த சுவிசேஷகர் வந்து விட்டார் எதிரில் வந்து காரில் மோதிட்டாங்க அந்த உயிர் போகிற நேரத்தில் அந்த சுவிசேஷகர் கேட்குறார் எதிரில் வந்த கார் டிரைவர் பிழைச்சிட்டாராப்பா அப்படின்னு கேட்குறார் காரணம் நமக்குள்ளே இருக்கிறவங்க செத்துட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை பரவதுக்கு போங்கிற நம்பிக்கை இருக்குது ஆண்டோருக்குள்ளே இருக்கோம் எதிரில் வந்தவன் ஆண்டோருக்குள்ளே இருக்கிறவனா இல்லையான்னு தெரியாது அவன் கூடாது அவன் செத்துட்டா ஒருவேளை நரகத்துக்கு போயிட்டா அந்த 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 கான்சியஸ் சுவிசேஷ கான்சியஸ சாகர கடைசி நிமிஷத்துக்கு வருது பாருங்க அதுதான் கர்த்தர் வச்சதான பாரம் சுவிசேஷ பாரம் இன்னைக்கு வருதா அந்த பாரம் நமக்கு இன்னைக்கு நான் விளைச்சிட்டேன் என் குடும்பம் விளைச்சிட்டு என் பிள்ளைங்க விளைச்சிருச்சு அப்புறம் எதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா ரசிக்கப்பட்ட அன்னைக்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒன்று அன்னைக்கே நம்மளை தான் பரிசுத்தப்படுத்தி பரவது கொண்டு போயிடலாமே கர்த்த கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன உண் என்னையும் கொண்டு வந்து ஒரு திரளான கூட்டத்தை எப்படியாவது காப்பாற்றி சீஷர்கள் கேட்குறாங்க அக்கினியை இறக்கி அவர்களை பட்சித்து போடுங்க ஏசு சொல்கிறார் நீ என்ன ஆவி உடையவன் அவர் கேட்குற கேள்வி நீ என்ன ஆவி உடையவன் இன்றைக்கி நமக்கு என்ன எப்படி தோணுது மற்றவன் செத்தா என்ன இருந்தால் என்ன வாழ்ந்தா என்ன போனால் என்ன பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி கூட கவலைப்பட மாட்டேங்கிற டெய்லி இறங்கி ஹாய் சார் ஹலோ சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறியே அவன் பரவதுக்கு போவானான்னு என்றைக்காவது தோணுச்சா ஒரு வேளா வந்த வியாதியில் கொள்ளை நாயில் அவன் செத்துட்டானா அவன் எங்கே போவான்னு என்றைக்காவது தோணுச்சா இன்றைக்கி உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் ஏழு நாள் அடைக்கிறாங்க பதினாலு நாள் அடைக்கிறாங்கன்னு சொன்ன மொத்த பொருளையும் வாங்கி டம்ப் பண்ணுன்னு உனக்கு தோணுதே ஆனால் ஒருத்த பொருள் இல்லாமல் இருக்கிறானே அவன் செத்துட்டானா எங்கே போவான் என்னைக்காவது தோணுச்சா இன்னைக்கு உன் குடும்பத்தை பற்றியும் உன்னுடைய உன்னுடைய ஃப்யூச்சரை பற்றியும் உன் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை பற்றி மட்டுமே யோசிக்கிறோம் அதுக்கு இந்த ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்திருக்க கூடாது ஏசு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் நம்மை பற்றி மட்டுமல்ல நம்மை சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தை பற்றி யோசிக்கணும் அதுதான் பெரிய விஷயம் இயேசுக்கு சீஷர்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா பிரசங்கம் கேட்டு முடித்த உடனே அனுப்பிவிடும் பாரு பிரசங்கம் கேட்டு முடித்த உடனே அனுப்பி விடுன்னு சொல்கிறது சீஷர்கள் சாப்பாடை கொடுத்து அனுப்புங்கிறது தான் ஏசு ஏ அவன் பசியில் இருப்பாண்டா அடுத்தவனுடைய வேதனையை உணரணும் அடுத்தவனுடைய பிரச்சனையை யோசிக்கணும் உட்காந்து நான் வந்து யூகேயில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தூரமான இடத்துல இருக்கிற சபைக்கு நான் போயிருந்தேன் அப்பொழுது நான் சபையை முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு என் இடத்துக்கு வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஆராதனை முடியும் போது இரவு எட்டு அந்த புறப்படுகிற நேரத்தில் என் ஜாக்கெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த ஜெக்கெட் எல்லாம் போட்டுட்டு நான் கிளம்புறேன் கிளம்பும் போது அந்த ஊழியர் ஓடி வந்தார் பிரதர் இங்கே வாங்க அப்படின்னார் என்னென்ன சாப்பிட்டுட்டு போங்க நான் சொன்னேன் ஃபாஸ்ட்டாக நான் இப்போ கிளம்புனாலே போகிறதுக்கு பத்து மணி ஆகும் அவர் சொன்னார் அதை தான் நானும் சொல்கிறேன் பத்து மணி ஆகும் அதுக்கு மேலே போய் எங்கே சாப்பிடுவீங்க வீட்டில் போய் என்னத்தை சமைப்பீங்க நீங்கள் பேச்சுலர் மாதிரி இருக்கீங்க தனியாக இருக்கிறீங்க என்ன சாப்பிடுவீங்க அதனால் இப்போவே சாப்பிட்டு போங்க இதுதான் ஆயிரம் பிரசங்கத்தை விட அவர் கேட்ட அந்த ஒரு கேள்வி இன்னும் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிறது இதுதான் கர்த்தர் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் வச்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா அவன் ஆத்மாவை பற்றி கவலைப்பட்டுருக்குறோமா நீதியை ஆகிய நோவா ஐயோ உலகம் அழிய போதே இத்தனை பேர் நடக்க சாவ போகிறாங்களே இதுக்குள்ளே எப்படியாவது காப்பாற்றணுமே நூறு வருஷம் அவனை பைத்திக்காரன்றப்பான் ஏ உலகம் அழியுதுங்கிற பை இன்னைக்கு ஆகுது ஏசு சொன்ன அடையாளங்கள் நடக்குதுன்னு ப்ரூஃபோட சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் கொள்ளை நோய் வந்திருக்குது ஏசு சொன்னார் அதே மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறோம் பஞ்சங்கள் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்கிறோம் அதுக்கு அடுத்து யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் குளோபல் வார்மிங் வரப்போது எல்லாம் பைபிளில் உள்ளதை சொல்லிக்கிட்டே அடுத்து அடுத்தடுத்து வருது ஜனங்களுக்குள்ளே தோறுது ஏற்கனவே பைபிளில் சொன்னதெல்லாம் நடக்குதுன்னு இன்றைக்கி அவங்களுக்கு டிஃபால்ட்டாக அந்த அறிவு இருக்குது நோவா காலத்து ஜனங்களுக்குள்ள எந்த அறிவுமே கிடையாது அவன் சொல்லும்போது உலகமே அழிய போகுதுன்னு போது பைத்தியக்காரன் இருப்பான் ஆனாலும் விடாமல் நூறு வருஷம் சொன்னால் பாருங்க நோவா மட்டும் இல்லைங்க அவனுக்கும் முன்னாடி ஏழாம் தலைமுறையான ஏனோக் யூதாவின் புஸ்தகம் பதினாலாவது வசனம் சொல்லுது ஆயிரம் ஆயிரம் பர்சுத்தவான்களோட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லி பதினாலு பதினஞ்சு வசனங்களை வாசிச்சு பாருங்கள் ஏனோக்குக்கு என்ன பைபிள் இருந்துச்சு ஏனோக்குக்கு என்ன பாரம் இருந்துச்சு எடுத்துக்கொள்ளப்பட போகிற ஏனோக்கு முந்நூறு வருஷம் தேவனோட கூட சஞ்சரித்த ஏனோக்கு ஆனால் அந்த முந்நூறு வருஷமும் அவன் தேவனை பற்றின ஒரு சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறான் ஏ பூமி நியாயத்திற்கப்பட போதுப்பா அழிவு வரப்போகுது தேவன் வரப்போகாது எப்படி சொல்கிறான் பாருங்கள் இன்றைக்கி நமக்கு அந்த பாரமே இல்லையே இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் வரலதுக்கு போகணும் போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் போகிற வரைக்கும் நிம்மதியாக இருந்துட்டு போனோம் போகிற வரைக்கும் என் பிள்ளைகள் நல்லா இருந்துட்டு போனோம் ஆண்டவர் கேட்பாரே பரலோகத்துக்கு வரும்போது நீ என்ன கொண்டு வந்த ஒரு காரியத்தை நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க இந்த பூமியில் உங்களுக்கு நிறைய ஆஸ்திகள் இருக்குது நிறைய சொத்துக்கள் இருக்குது நகை இருக்குது பொருள் இருக்குது எல்லாம் வச்சுருக்கீங்க ஆனால் டீஃபால்ட்டாக உங்களுக்கு நல்லா தெரியும் இது எதுவுமே உங்கள் கூட வராதுன்னு சொல்லி இது எல்லாருக்கும் தெரியும் நீங்களும் உங்களுக்கும் நல்லா தெரியும் இதையெல்லாம் அப்படியே எடுத்து உங்கள் பிள்ளைகள் கையில் கொடுத்துட்டு போக போகிறீங்கன்னு நீங்கள் கொடுத்துட்டு போகலைனாலும் அவன் வாங்கிட போகிறான் நீங்கள் ஒரு வேளை கொடுக்காமல் நீங்கள் படுத்துட்டிங்கனாலும் அதை உங்கள் கிட்டேருந்து எப்படி வாங்கிறதுன்னு அடுத்த சந்ததிக்கு தெரியும் ஒரு வேளை உங்கள் மோதிரம் வரலனாலும் வெட்டியாவது எடுத்துருவான் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் எதையுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது வசனம் தெளிவாக சொல்லுது நீங்கள் போகிற இடத்துல உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு இந்த சுவிசேஷன் நீ எவ்வளோ சொல்றையோ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் பத்து வீடு வச்சுக்கோங்க பத்து கார் வச்சுக்கோங்க நூற்று கணக்கில் சவரன் வச்சுக்கோங்க ஆனால் பரலோகத்தில் உங்க கூட இருக்க போகிறது நீங்கள் சம்பாதிச்ச ஆத்மா மட்டுமே வேற எதுவும் உங்க கூட இருக்காது இது எல்லாம் இந்த நெருப்புல அழிய போகுது பைபிள் அப்படி தான் சொல்கிறது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நோவா காலத்தில் காயின் கட்டின கோட்டை இருக்குது அப்புறம் இரும்பு பித்தளைகளில் செய்யப்பட்ட காரியங்கள் எவ்வளவோ இருக்குது அப்புறம் மீடியா இருக்குது நாதஸ்வரம் எல்லாம் இருக்குது அன்றைக்கி பூமி அப்படி நிரம்பி இருக்கிற பூமியில் பேழைக்குள்ளே எது வந்துச்சோ அது மட்டும்தான் இருந்துச்சு மிச்சம் எல்லாம் அழிஞ்சு போச்சு மிச்சம் எல்லாமே தண்ணியில் போச்சு அதாவது தண்ணி இப்போ நெருப்பு அதாவது தண்ணியில் மூழ்கும் டிகே ஆகும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எல்லாம் பேர்ன் ஆகிடும் அடையாளம் கூட இருக்காது நீ வச்சுருக்கிறதுல ஒரு அடையாளம் கூட இந்த பூமியில் இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லாமல் போயிடும் அப்போ எது உங்கள் கூட வரப்போகுது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு கூட ஆத்துமாக்கள் ஏன் இன்னைக்கு பெரிய ஆச்சரியம் உலகத்தை வெறுத்தேன்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் முடித்தேன்னு சொல்கிறாங்க பரலோதுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க கடைசி நிமிஷம் வந்துருச்சு வியாதி வந்துருச்சு இதுக்கு அப்புறம் கூட ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது அப்போ கூட என்னுடைய கொள்ளு பேரம் கொள்ளு பேத்திகளுக்கு வச்சுட்டு போவேன்னு சொல்கிறீங்களே ஒளியை ஒரு ஆத்துமாக்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு செலவு பண்ணணுங்கிற எண்ணம் வர மாட்டேங்குது பாருங்க இன்னைக்கு என்ன ஒரு பற்று எது மேலே இருக்குது இன்றைக்கி எத்தனை லட்சம் கோடி ஆத்துமாக்கள் சேர்த்துட்ருக்குறாங்க இன்னைக்கு அதாவது ஒரு ஃபேமஸாக நமக்கு சொல்லுவாங்க சுவிசேஷம் மிஷினரிகளை அனுப்பும் போது போ அல்லது அனுப்புன்னு சொல்லுவாங்க ஒன்று நீ போ இல்லை போகிறவங்களுக்காவது செய்யும்பாங்க இன்றைக்கி ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் ரூபா கொடுத்தா ஒரு மிஷினரி தன் குடும்பத்தோடு கூட அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு கொடுப்பதற்கு இன்னைக்கு மனசு வர மாட்டேங்குது ஒரு கூட்டம் நான் இல்லைன்னு சொல்லலை எவ்வளவோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு அதை அடுத்து பெருக பண்ண வேண்டும் என்று நினைக்கிறத ஒழிய அந்த மிஷினரிகளுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்கறதுக்கு மிஷினரிகளுக்கு நாங்கள் மாசான மூவாயிரம் அனுப்புகிறோம் ஒரு தடவை ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தால் மூவாயிரம் ரூபா பில்லு வருது ஒரு தடவை ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பில்லு ஒரு தடவை உங்களுடைய கார் பெட்ரோல் டேங்கை ஃபில் பண்ணிங்கன்னா மூவாயிரம் ரூபா பில்லு ஒரே ஒரு தடவை டாக்டருக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியே வந்தீங்கன்னா இருபதாயிரம் பில்லு இதே மனுஷன் தானே அவனும் அவனுக்கும் இவ்வளோ செலவு இருக்கும் தானே நான் அவ்வளோத்தையும் சொல்ல சொல்லலை அந்த மூவாயிரத்துலேயே நீ திருப்தி ஆகுறியே ஐயாயிரத்துலேயே திருப்தி ஆகுறீங்களே உங்களுக்கு வேணுன்றதை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் அலைஞ்சிட்ருக்குறான் எத்தனை பேர் இருக்கிறான் ஒன்று நீங்களாவது போங்க நான் எப்போவும் சொல்லுவேன் இந்த மிஷினரிகளுக்கு அனுப்புகிறவங்க இருக்காங்கல்ல இந்த அனுப்புகிறவங்க எல்லாம் ஒரு தடவையாவது அந்த மிஷினரி பணித்தளத்துக்கு போயிட்டு வரணும்ப என்ன காரணம் தெரியுங்களா இவங்க நான் இவங்க அனுப்புகிற காசை குறை சொல்லவே இல்லை அது நூறுவா இருக்கட்டும் அல்லது பத்தாயிரமாக இருக்கட்டும் நான் குறை சொல்லவே இல்லை ஆனால் அனுப்பிவிட்டு உங்களுக்குள்ளே ஒரு திருப்தி ஒன்று வரும் என்ன திருப்தி நான் ஒரு மிஷினரியை தாங்குகிறேன் அப்படின்னு ஒரு திருப்தி வரும் நீங்கள் மிஷினரியை தாங்குறேங்கிற திருப்தி உங்களுக்கு வரக்கூடாது ஏன் தெரியுமா அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கணும் அவர் படுற அந்த பாடு கஷ்டம் அந்த மிருகங்களுக்கு மத்தியில் அந்த மொழி தெரியாத ஏரியாவில் அந்த ஜனங்கள் மத்தியில் போய் மொழியை படித்து அங்கே ஒரு சபையை ஸ்தாபிக்கிறதுக்குள்ளே அவன் படுற பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னா உன் காசு ஒன்றுமே இல்லைங்கிற உணர்வு உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு நம்ம தான் கொடுக்குறோமே நம்ம தான் அனுப்புகிறோமே நான் அதை குறையா சொல்லலை ஆனால் நீங்கள் அனுப்புகிறத விட ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு அவன் உயிரை பனை வந்து வேலை செய்கிறான் எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷத்துக்கு செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியக்காரர்களை அனுப்ப முடியுமோ அனுப்பி விடுங்க இருக்கிறவங்களுக்கே அனுப்பாதீங்க இருக்கிறவங்களுக்கே கொடுக்காதீங்க நான் எப்போ சொல்றதுதான் தேடி புடிங்க இருக்காங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க காஷ்மீர்லேருந்து இருக்கிறாங்க எத்தனையோ பேர் தேடி பிடிங்க பிடிச்சி அவங்களுக்கு அனுப்புங்க சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன் கேட்குது எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி இப்போ தான் டிராக்ஸ் கொடுக்க முடியாதே இப்போ தான் நம்ம போய்ட்டு ரோட்டில் நின்று தெருப்பிரசங்கம் பண்ண முடியாதே இப்போ நாங்கள் எப்படி சுவிசேஷம் சொல்கிறது அப்படி இது அடுத்த கேள்வி நான் சொல்கிறேன் இப்போவும் டிராக்ஸ் ஊழியம் பண்ணுறமும் இருக்காங்க இப்போவும் தெருப்பிரசங்கம் பண்ணுறமும் இருக்காங்க நான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியும் இன்றைக்கும் சுவிசேஷ ஊழியத்தை தெருவில் இறங்கி மெகாஃபோன் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கவங்க இருக்காங்க உடனே நம்ம ஆளுங்க கேட்குற கேள்வி ஏன் அவங்களெல்லாம் யாரும் அடிக்கிறது இல்லையா ஒன்று தெரிஞ்சுக்கொடுங்க எதிர்ப்புகள் இல்லாமல் கிறிஸ்தவம் என்பது கிடையாது கிறிஸ்தவத்தில் என்றைக்கு எதிர்ப்பு இல்லை இயேசுநாதர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது கல் எடுத்தாங்க இன்றைய வரைக்கும் கல் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க பிரசங்கமும் நிற்கலை கல் எடுக்கிறதும் நிற்கலை கல் எடுக்கிறவங்க நின்னாலும் பிரசங்கம் பண்ணுறவங்க நிற்கக்கூடாது இயேசுநாதர் வர்ற வரைக்கும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் ரோட்டில் சொல்லுங்கள் யார் என்ன பண்ணுவாங்க மிஞ்சி போனால் ரெண்டு நடக்கும் ஒன்று அடிப்பான் இல்லை கொல்லுவான் அடித்தா வாங்கிங்க கொன்னா பரவது பேர் போகிறோம் அவ்வளோதானே வேலை முடிச்சு இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி சுவிசேஷன் சொல்ல முடியாது இன்றைக்கி டிராக்ஸ் கொடுக்க முடியாது இன்னைக்கு போய்ட்டு சுவிசேஷம் பெகாஃபோன் வச்சு பேச முடியாது இருக்கிறாங்க பேசுகிறவங்க இருக்காங்க சரி வேண்டாம் நீங்கள் அப்படி பேச வேண்டாம் உங்க அளவில் என்ன பண்ண முடியுமோ அதை செய்யுங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தைரியம் இல்லை இல்லை உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லை நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க அழைப்பு இல்லை சரி ஓகே உங்கள் அளவுக்கு என்ன பண்ண முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் செல்ஃபோனை கையில் தானே வச்சுருக்கிறீங்க நீங்கள் தூங்கினா கூட செல்ஃபோன் உங்கள் படுக்கை பக்கத்தில் தானே இருக்குது உங்கள் பக்கத்தில் பிள்ளைகள் தூங்குறாங்களோ இல்லையோ செல்ஃபோன் டெய்லி தூங்குது உங்கள் பக்கத்தில் எழுந்திருக்கும் போதே அப்படியே தடவி செல்ஃபோனை தானே ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க உன் முகத்தில் தான் முழிப்பேன்னு சொல்லி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ வேலை செய்யலாம் அது என்ன செய்யலான்னு உங்களுக்கே தெரியுமே இதை வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறீங்களே உலகத்தார்களை கொஞ்சம் பாருங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்களுடைய டேலண்ட்ஸை அவங்களுடைய காரியங்களை எப்படி உலகத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள் உலகத்துக்கு கொண்டு போக சொல்லி யாரும் சொல்லலை அவங்களே இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறாங்க ஆனால் உலகத்தின் முடிவு பரியந்தும் கொண்டு போங்கன்னு சொன்ன சுவிசேஷம் உங்கள் கையில் இருக்குது இந்த சுவிசேஷத்தை எப்படி சொல்ல போனால் இந்த இந்த மீடியாவை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன் இதில் பண்ணக்கூடாது உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் எது எதுக்கெல்லாம் லைக் போட்டுக்கிட்டு எதெல்லாம் வந்துருக்குன்னு பார்க்கறத விட உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு சுவிசேஷன் சொல்லாமே இன்னைக்கு எத்தனை மோட்ல காஸ்பல் போயிட்டு இருக்கு எத்தனை மோடு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பார்க்கும்போது ஒரே செய்தி தான் ஆடியோ சைடில் போகுது வீடியோ சைடில் போகுது அதே எடுத்து பிக்சரைஸ் பண்ணி போடுறாங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டோட இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வழிவாசலை திறப்பார் என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது உங்களால் செய்ய முடியாது ஆண்டவர் சொல்கிறார் இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நான் இந்த இத்தனை நாள் நான் பேசினதில் எத்தனையோ கேரக்டர்ஸை பற்றி பார்த்தோம் எத்தனையோ காரியங்களை பார்த்தோம் அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சுவிசேஷகர்களாகத்தான் இந்த உலகத்தில் உலாவினார்கள் நீங்கள் பாருங்கள் ஆபரகாம்கிட்ட கொடுக்கப்பட்டதான நியாயப்பிரமாணத்தை அவர் சொல்லுக்கு கீழ்ப்பிடிந்து அப்படியே யாருக்கு கொடுக்குறாரு ஈசாக்கு கொடுக்குறாரு ஈசாக்கினுடைய காரியங்கள் அப்படியே யாகோபுக்குள்ளே வருகிறது யாக்கோபு அப்படியே இஸ்ரவேலுக்குள்ளே போகுது அது அப்படியே நியாயப்பிரமாணமாக மாறுது எப்படி வேர்ல்டு ஃபுல்லாக போகுது பாருங்க நியாயப்பிரமாணத்துலேருந்து அப்படியே கிருபையின் பிரமாணம் உருவாகுது அது ஏசு கிறிஸ்துவின் வழியாக பனிரெண்டு அப்போசலர்கள் வழியாக உலகம் முழுக்க போகுது இப்படி போய் 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 இந்த ரெண்டாயிரம் வருஷமாக காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆகி இன்றைக்கி நம்ம கையில் வந்திருக்கு நம்ம காலகட்டத்தில் தான் காஸ்பல் ரொம்ப குறைவாக பிரசங்கிக்கப்படுகிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் உலகத்தில் மக்கள் அதிகமாக இருக்குது எழுநூறு கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு நூறு பேருக்கு ஒரு எவாஞ்சலிஸ்ட்னு வச்சா கூட எத்தனை எவாஞ்சலிஸ்ட் தேவைப்படுது பாருங்க ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு சபைன்னு வச்சா கூட எவ்வளோ சபை தேவைப்படுது பாருங்க இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம் சபைகள் நிறையா இருக்குது நிறைய ஊழியங்கள் நடக்குது எவ்வளவு நடந்தாலும் பத்தாது பைபிள் சொல்லுது அறுப்போ மிகுதி ஆட்களோ குறைவு அறுப்புக்கு ஆட்களை அனுப்பும்படி பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் என் காரியமாக யார் போவார்னு கத்தர் கேட்டால் ஆமேன் கர்த்தாவே நான் போகிறேன் என்னவன் அவன் ஆமேன்னு கர்த்தாவே யாரையாவது அனுப்புங்கன்றது நம்ம நிறைய சுவிசேஷர்கள் எழும்பட்டும் எழும்பட்டோம் இல்லை நாம தான் சுவிசேஷர்களாக எழும்பணும் நாம தான் என்று வைராக்கியமாக எழும்பணும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது இயேசுவை பற்றி சொல்லாமல் தூங்கக்கூடாது நல்லா இருக்கணும் இதில் நீங்கள் சொல்லக்கூடியதான மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் சொன்னால் அவங்க வந்துட்டு என்னை வந்து எதிர்ப்பாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மாதிரி பேசுவாங்க என் குடும்பத்தார் ஒத்துக்க மாட்டாங்க சொல்கிறவன்லாம் ஏற்றுக்கொள்வான்னு யார் சொன்னது இயேசுநாதர் சொன்ன சுவிசேஷத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை நம்ம வேலை அவங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்களா இல்லையாங்கிறது இல்லை சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை பைபிள் சொல்கிறது தண்ணீரின் மேல் விதையை போடு அது நெடுநாள் கழித்து பலன் கொடுக்கும் நட்டது யார் பவுல் தண்ணீர் பாய்ச்சினது யார் அதுக்கு பின்னாடி வந்து அப்பல்லோ விளையச் செய்தது கர்த்தர் ஒரு ஆள் ரட்சிக்கப்படுறது ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுங்கிறது ஒன் டே ப்ராசஸ் இல்லை என்றைக்கோ யாரோ ஒரு நாள் ஒரு முதல் விதையை போட்டிருப்பாங்க அவர் அன்றைக்கி ரிஜெக்ட் பண்ணியிருப்பார் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறம் வேறு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விதை போடுவாங்க அதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க அது இன்னும் கொஞ்சம் வளரும் அப்போவும் ரிஜெக்ட் பண்ணுவார் ஒரு நாள் ஒரு பெரிய சுவிசேஷரோட மீட்டிங்கில் அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார் விலையை செய்தது கர்த்தர் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பெரிய சுவிசேஷன் மீட்டிங்கில் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவருக்கு அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணது வேறு எங்கேயோ அதே மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி செஞ்சுக்கிட்டே இருங்க ஒருத்தர் ஏற்றுக்கொள்வா ஏற்றுக்கொள்வேங்கிறது முக்கியமே கிடையாது சொல்கிறது தான் முக்கியம் டெய்லி காலையில் எழுந்துறீங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கறது ஒரு லிஸ்ட்டு போடுங்க உங்கள் நண்பர்கள் உங்கள் சொந்தக்காரர்கள் யாருக்கு சொல்லணுங்கிறத ஒரு லிஸ்ட் போடுங்க போட்டுட்டு அவங்களுக்காக முதல்ல ஜா பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏதோ சொல்லிட்டாங்க நாமளும் காஸ்போல் சொல்லுவோன்னு ஒரு சிலர்லாம் இருக்காங்க காலையில் உடனே தூக்கத்தோடு கூட ஒரு வசனத்தை அனுப்பி விட்டுட்டு தூங்கிடுவாங்க டெய்லி செல்ஃபோனை திறந்தோம்னா நூறு வசனம் வருது இந்த வசனம் யாருக்காக அனுப்புகிறாங்க யார் அனுப்புகிறாங்க தெரியவே தெரியாது நான் திருப்பி அவங்களுக்கு ஏப்ப ஃபோன் பண்ணி இந்த வசனத்தை அனுப்பியிருக்கிறீங்களே என்னென்னா இல்லை ஃபர்ஸ்ட்டாக நான் மொத்தமாக அனுப்பிவிட்டேன் அவங்களுக்கு அது அதெல்லாம் கிடையாது காலை எழுந்திரிச்சோடனா பல்காக ஃபார்வர்ட் பண்ணுங்கிறது அவங்களோட எண்ணம் அதுக்கு முன்னாடி உட்காந்து முதல்ல ஜோ பண்ணுங்கள் நல்லா ஜோ பண்ணுங்க யார் யாரில் பேரெலாம் எழுதிருக்கீங்களோ ஜபம் பண்ணுங்க ஜவம் பண்ணிவிட்டு அவர்களுக்கு அதை அனுப்புங்க இன்னும் நான் சொல்கிறேன் அப்படி அனுப்புறத விட உட்காந்து கொஞ்சம் டைப் பண்ணுங்க ஒரு நல்ல வசனத்தை தியானிங்க தியானித்து ஒரு வசனத்தை அனுப்பி விடுங்க நீங்கள் அனுப்பி விடுகிற அந்த வசனம் அவனுக்குள்ளே கிரியே செய்ய தொடங்கும் நமக்கு தெரியாது ஒருவேளை அதை யாருக்காவது அவர் ஃபார்வேர்ட் பண்ணுவார் அவருக்கு அது கிரியே செய்யும் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இவருக்கு தானே அனுப்பணும்னு ஒரு முறை எனக்கு ஒரு வசனம் வந்தது ரொம்ப நல்லா இருந்தது நான் எப்போவுமே யாருக்குமே எதையுமே ஃபார்வேர்ட் பண்ணாத ஒரு ஆள் நான் பார்ப்பேன் பெரும்பாலும் அதை டெலிட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு ஃபார்வேர்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்போது ஒரு நாள் எனக்கு ஒரு வசனம் வந்த உடனே நான் என்ன செய்தேன் அதை ஒரு ஊழியக்காரருக்கு அனுப்பணும்னு எனக்குள்ளே ஒரு ஏவுதல் ஏற்பட்டது நான் உடனடியாக அதை ஒரு ஊழியக்காரருக்கு ஃபார்வேர்ட் பண்ணேன் ஃபார்வேர்ட் பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் உடனடியாக அந்த ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி பாஸ்டர் ரைட் டைமில் எனக்கு இந்த வசனத்தை நீங்கள் அனுப்பி விட்டீங்க இந்த செய்தியை எனக்கு அனுப்புனீங்க காரணம் நான் ரெண்டு நாளாக ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாமல் கன்ஃபியூஷனில் இருந்தேன் கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக என்னோடு கூட பேசினார் கர்த்தர் இடைப்பட்டார் இன்றைக்கி நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதைத்தான் நான் சொல்கிறேன் நல்ல ஜபத்தோடு கூடு ஒரு சுவிசேஷ பாரத்தோடு கூடு நீங்கள் அதை செய்யும் போது மிகப்பெரிய அளவில் ஆண்டோர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கட்டளையிடுவார் ரெண்டாவது ஒருவேளை அவங்க சொல்லுவாங்க அவங்க என்னை திட்டுவாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க பண்ணட்டும் அதை பற்றி ஒரு குறையும் இல்லை அவங்க என்ன சொல்ல போகிறாங்க இனிமேட்டு எனக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க அவ்வளோதானே பரவாயில்ல விட்டுருங்க ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மா உங்கள் கணக்கில் பரலோகத்தில் இருக்கும் வசனம் சொல்லுது சுவிசேஷம் அறிவித்தல் என்மேல் விழுந்த கடமை நான் டீஃபால்ட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் டீஃபால்ட்டாக சொல்லிட்டே இருப்பேன் சிலரெல்லாம் பாருங்கள் வீட்டில் காலையில் எந்திரிச்சு பாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுன்னு நல்லா பாடுறாங்க நல்லா பாடல அதை பற்றி பிரச்சனையே இல்லை அவங்க பாடிட்டே இருப்பாங்க ஹம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில நேரத்தில் அந்த வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் பாடிக்கிட்டே இருக்கிறியே கொஞ்சம் நேரம் வாய் உனக்கு சும்மா இருக்காதா அப்படிம்பாங்க அவங்களோட ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி பாடிக்கிட்டே போவாங்க ஏன் அவங்களால சும்மா இருக்க முடியாது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காது அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் சுவிசேஷன் சொல்கிறதும் அப்படி ஒரு டிஃபால்ட்டான வேலை சுவிசேஷன் சொல்லாமல் என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்துடணும் ஏன் அது என்மேல் விழுந்த கடமை இது எனக்கு யாரும் சொல்லலை எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல அது எனக்குள்ளே தானாய் உருவாகி இருக்கிறது காரணம் நான் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது எதையும் கொண்டு போக போகிறதில்ல எவ்வளோ ஆத்துமாக்கள் கொண்டு வந்தது தான் கத்தர் கேட்க போகிறார் நாம் ஒரு ஜோம் பண்ண போகிறோம் இன்னிலிருந்து நீங்கள் அத்தனை பேரும் காலையிலையோ மத்தியானமோ ஒருத்தருக்காவது சுவிசேஷன் சொல்லாமல் நான் தூங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுக்கணும் சொல்லிட்டு தான் நான் தூங்குவேன் அது ரட்சிக்கப்படுறது ரட்சிக்கப்படல ரெண்டாவது ஆனால் நான் ஜபத்தோடு செய்வேன் முடிவு கர்த்தர் கரத்தில் இருக்கிறது நம்ம ஜபிக்கலாமா சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரையும் ஏற்றுக்கொண்ட பிறகு இன்னும் நீர் எங்கள் அந்த பூமியில் வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே எங்கள் மூலமாக ஒரு திரளான கூட்டத்தை உடைய சமூகத்தில் கொண்டு வர விரும்புகிறீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் இதை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தும் இதை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் சிவிசேஷர்களை மாறுவார்களாக உடைய மகிமையுள்ள கரத்தல தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே